இந்தியன் டீமோட தூணா இருக்கிற தோனியுடைய சமீபகால பேட்டிங் செயல்பாடுகள் கொஞ்சம் கவலையா இருக்கு. இந்த வருஷத்துல தோனி இது வரைக்கும் ஒரு ஹாஃப் செஞ்சுரி கூட அடிச்சதே இல்லை. அது மட்டும் இல்லாம நிறைய பந்துகளை வேஸ்ட் பண்றாரு ஒரு புகாரும் வந்திருக்கு. இதை பத்தி முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரரான அனில் கும்ப்ளே தன்னோட கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுடைய மிடில் ஆர்டர் பேட்டிங் இன்னும் நிலையா அமையல. அதே மாதிரி இந்தியன் டீம் தோனிய ஒரு பினிஷரா இனிமே கருதக்கூடாது. அவரை மேட்சை கொஞ்சம் அனுபவிச்சு ஆட விடணும், இளம் வீரர்களை நிலச்சி ஆடி போட்டியை முடிச்சு வைக்க தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இனிமே தோனிக்கு அதிக அளவு ப்ரெஷர் கொடுக்க தேவையில்ல அப்படின்றாரு. இந்தியன் டீமோட மிடில் ஆர்டர் பேட்டிங் படு மோசமா இருக்கு. அது இங்கிலாந்து ஒன் டே சீரீஸ்ல டெஸ்ட் சீரீஸ்ல மட்டும் இல்ல, இப்ப நடந்த ஆசிய கோப்பையிலும் தெரிஞ்சது. அதுல பாத்தீங்கன்னா, தோனி நிறைய பாலை வேஸ்ட் பண்றதால அது கடைசியா ஆட வர பேட்ஸ்மேன்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, தோனி இந்த வருஷத்துல இது வரைக்கும் 10 இன்னிங்ஸ்ல 225 ரன்கள் அடிச்சிருக்காரு. இப்போதைக்கு அவரோட பேட்டிங் ஆவரேஜ் 28.13, அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 67.37. ஒரு நாள் போட்டிகளில் இந்த ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ரொம்ப குறைவு. பேட்டிங் மட்டும்தான் தோனிக்கு ஏதோ ஒரு வகையில் பின்னடைவாக இருக்கு. விக்கெட் கீப்பிங்லாம் மனுஷன் கில்லியாக இருக்காரு. இன்னும் இந்தியன் டீமுக்கு தோனி மாதிரியான ஒரு விக்கெட் கீப்பர் ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை. அதனால தோனியை சாதாரணமாக நினச்சிடவே கூடாது. இருந்தாலும் அவரோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பழைய மாதிரி வரணும். பழைய தோனியாக இந்தியன் டீமுக்கு அவர் வந்தே ஆகணும், இல்லைன்னா விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும்.